வெல்கம் டு ஹானஸ் தமிழ் சினிமா ரிவ்யூ. கைதி படத்தோட ரிவ்யூவில் உங்களால் திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒருவேளை நான் வந்துட்டு கைதி படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிகில் படத்தை பார்த்துருந்தேன்னா எனக்கு பிகில் இன்னுமே பிடிக்காமல் போயிருந்துருக்குமோ அப்படின்ற அளவுக்கு நான் பயந்துட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கைதி. ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு கார்த்தி ஃபேன்ஸோட விஜய் ஃபேன்ஸாக ரொம்ப சந்தோஷப்படணும். பிகில்காக இல்லைங்க, தளபதி 64க்காக. தளபதி 64 டேரக்டரே உங்கள் லோகேஷ் கனகராஜ் தானே. இந்த படத்தை இந்த லெவலில் எடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக தளபதி 64 இன்னும் சூப்பராக எடுப்பார் அப்படின்ற சந்தோஷத்தில் நீங்கள் எல்லாருமே பிகில் படத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கேஸ்டிங். கார்த்தியோட நடிப்பு பற்றி இந்த படத்தில் சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு பெர்ஃபார்மராக வந்துட்டு கார்த்தி வந்துட்டு அவரோட ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த படத்தை பார்த்துட்டு வந்த ஃபீல்லேருந்து இன்னும் நான் வெளியே வரலை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அந்த படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கிரிப்பிங்காக ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்காக பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எழுதலாம், பட் ஆனால் அது வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீன் கொண்டு வரதுங்கும் போது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதை தாண்டி அதை கொண்டு வரணும். நம்ம நினச்ச லைட்டிங்கில் இருக்கணும், நம்ம நினச்ச மூடை வந்துட்டு செட் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு. அது வந்து நைட்டில் மட்டுமே ட்ராவல் ஆகிற ஒரு முக்காவாசி கதை. கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த மூவி வந்து ஒரு நைட் டைம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை வந்து நம்ம நினச்ச மாதிரி எடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு நைட் லைட்டில். ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கே வந்துட்டு நம்ம அந்த ஹோல் டீமுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும். இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ட்ரெய்லராக ஆகட்டும், அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. கார்த்தியை வந்து எப்படி இந்த கேரக்டரில் உட்கார வைக்க போகிறார் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு ரவுடி, ஒரு கொலை பண்ணுறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு, வராரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் எப்படி வந்து கார்த்தி ஃபிட் ஆவார்ன்றது ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் பார்த்தப்பே நமக்கு எல்லாருக்குமே அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் அப்படியே மாறியிருக்காரு கார்த்தி. ஒரு 100% தாண்டி அதுக்கு மேலே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு இந்த கேரக்டர் கார்த்தி அப்படின்னு சொல்லலாம். கார்த்தியை தாண்டி நரேனுக்கு அப்புறம் அந்த போலீஸ் கேரக்டர், இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்கவுங்க ரோலை. அந்த கேரக்டர் வந்துட்டு கரெக்டான ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காரு டேரக்டர். ஸோ அதனால் கிரெடிட்ஸ் அவருக்கு தான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எந்த விஷயத்தெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையுமே விஷுவலாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா சினிமாட்டோகிராஃபர். அவங்க நினச்ச விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 99-100% அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு நமக்கு. ஒரு டேரக்டரோட சக்ஸஸ் என்ன அப்படின்னா, அந்த கதையை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கதையாக பார்க்காம அந்த கதையோட அவங்க ட்ராவல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண வச்சிருக்காரு அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டர் அப்படி ஓடும்போது நம்ம கூட சேர்ந்து ஓடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சோன்னே சரி ஓகே பார்க்கலாம்ப்பா என்னென்ன ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து அப்படி ரிலாக்ஸிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது, ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லோ பேஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக திரும்ப அந்த ஸ்பீடு பிடிச்சிடுறாங்க செகண்ட் ஆஃபில். ஸோ அந்த மாதிரி அந்த கதையோட நம்மளை ஈஸியாக ட்ராவல் பண்ண வைக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, அந்த கதையோட நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. படம் ரொம்ப பிடிச்சிருக்குது ஆடியன்ஸ்க்கு. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே அளவுக்கு ரெண்டு விஷயங்கள் இன்னும் ரொம்ப சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டன் சீக்வன்ஸஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டர் எப்படி ராவாக ஒரு ஃபைட் பண்ணுவான், அது எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி மியூசிக், எல்லா சீன்ஸ்லையுமே அதுக்கு ஏற்ற கரெக்டான ஒரு பிஜிஎம், அந்த ஃபீல் நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிஜிஎம், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் டேரக்டர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான படத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தீபாவளி வீக்கெண்டில் போய் பார்த்துட்டு வந்த அந்த ஒரு ஃபீல் நான் இருக்கிறேன். இன்னும் அதை விட நான் வெளியே வரலை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட் ஆல்சோ ஃப்ரம் த டெக்னிக்கல் க்ரூ, இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் மூவியை நான் பார்த்துட்டு வந்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஃபேன்ஸ்க்கு என்ன தேவையோ, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க வர தேட்டர் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த எலமெண்ட்ஸும் இருக்குது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் பார்க்க போகிறவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் இருக்குது. இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், மாஸ் எலமெண்ட்ஸ் இப்படின்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்தனால லோகேஷ் கனகராஜ் அவருடைய பிரைட் ஃபியூச்சர் தமிழ் சினிமாவில் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே கண்கூடாக தெரியுது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு நம்மளுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த தீபாவளியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கைதி படத்தோடு கொண்டாடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு ஹானஸ்டான தமிழ் சினிமா ரவியில் உங்கள் திரும்ப சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலம்.